ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிசிவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஃபார் யூ அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 10 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் பாட்டிமா ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடி வந்து உட்காரு, நீ எதுக்கு கவலைப்படாதமா, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க, நீ கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிடாத, பாட்டி உனக்கு ஒரு நல்ல பையனா இனிமே பாக்குறோமே, கவலைப்படாதடா தங்கம் அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு அந்த சாசு ஏமாத்தினா அதுக்கு நீ என்னமா பண்ணுவ, அவன் அப்படி நடந்துக்கிடுவான் நான் கூட நினைச்சு கூறி பாக்கல அப்படின்னு சொல்ல, போதும் பாட்டி நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஹீரோ தன் காதலிக்கிறேன்னு சொல்லியும் அவன் தன்னை ரிஜெக்ட் பண்ண ஞாபகம் வரும். நான் இந்த நாட்டோட இளவரசி, இந்த நாட்டு மக்களுக்காக நான் ஏதாவது நல்லது பண்ண வேண்டாமா, அதுக்காக நான் என் உயிரையே கூடிய பணையை வைக்க தயாராக தான் இருக்கேன், நான் என்ன பாதுகாத்துக்க முடியும் பாட்டி, போதும் பாட்டி எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டிக்கு மனசே இல்லாம எவ்வளவோ ட்ரை பண்ண முயற்சி பண்ணும், ஆனா எதுவுமே முடியாது. அப்புறம் ராத்திரி நேரம் ஹீரோ தன்னந்தனியே உட்காந்து அவ காதல சொல்லியும் நான் ஏத்துக்காம விட்டுட்டேனே, சரி நான் ஒரு கோல தான், அவ சொன்னது சரிதான், அவளை பாதுகாக்காம விட்டுட்டேனே, அதுவும் என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். மறுநாள் அரசபை மாதிரி எல்லாருமே நிப்பாங்க, அதுல கூடி நிப்பாங்க, அப்ப வில்லன் கூடி நிற்பான். அப்ப அமைதியா இருக்க அந்த பாட்டி தான் பேசிக்கிட்டு, இன்னொரு தடவை நீ வேண்டான்னு சொல்லுமா, இப்ப சொன்னாலும் போதுமா அப்படிங்க பிடிவாதமா ஹீரோயின் நின்றுகிட்டு இருப்பா. சரி அப்பனா முடிவை சொல்லிருங்க எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு மகாராணி சொல்ல, இல்ல வேண்டாம் அடிக்கிற மாதிரி போறா அவங்க அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் அவளே சரி அப்படின்னு சொல்லிட்டாளே, இது ரெண்டு நாட்டு மக்களோட இதுதானே, நம்ம மட்டும் சரின்னு சொல்லிட்டா பின்னாடி பிரச்சனையே வராம இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே சொந்தக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்ட்டு மகாராணி மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி சொன்னதும், அப்புறம் அந்த இம்பீரியல் அது மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அது இந்த நாட்டு ஏத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் தன்னோட அறைக்கு நடந்து வந்துட்டு இருக்க, பின்னாடி ஜிஞ்சியவும் இந்த பணியாளன் ஒருத்தருப்பா, ரெண்டு பேரும் அழுகிட்டே வருவாங்க. என்னாச்சு எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்க, போதும் அழுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும், சரி நாங்க நிறுத்திக்கிறோம், நீங்க கல்யாணம் முடிச்சு போறீங்களா, உங்களுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் வேணும் சொல்லுங்க நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிங்கையை கேட்பா. அப்ப அவ அந்த அறை ஃபுல்லா நம்ம ஹீரோயின் பார்க்க அங்க ஒரு ஜித்தார் இருக்கும், அது வந்து ராவுசிய கொடுத்த ஜித்தார் ஆகிருக்கும், இதை நான் அவன் கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும், நீ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காத்துக்கிட்டு இருக்க, ராவுசியோ வேகமா ஓடி வருவான், என்னாச்சு என்ன பாக்கணும்னு சொன்னியாம்ல என்ன அப்படின்னு கேட்க, உங்களோட சித்தார நீங்களே எடுத்துக்கோங்க, இது எனக்கு வேண்டாம், நிச்சயமா நீங்க ஒரு நல்ல பொண்ணை பாப்பீங்க, அப்ப அந்த பொண்ணுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிருவா. அப்புறம் ராத்திரி நேரம் ஹீரோ டியூட்டி எல்லாம் முடிஞ்சு வருவான், அப்ப அவனுக்காக ஹவுசியோ காத்துக்கிட்டு இருப்பான் கையில மதுபானத்தோட. ஒரு நிமிஷம் இல்ல, என் மனசு இன்னைக்கு சரியே இல்லை, எனக்கு இந்த இங்க யாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது கிடையாது, உண்மை விட்டு வெளிப்பட சொல்ல யாருமே கிடையாது, அதனால என் கூட சேர்ந்து நீ குடிக்கிறியா அப்படின்னதும் அவனும் அப்படின்னு சரி சொல்லுவான். நம்ம ஹீரோ ஹவுசியோ ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், அவளுக்கு இன்னைக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த வில்லன் அவன் கூட, அந்த வில்லனோட பேர் ஜிங் டேங், ஜிங் டேங் அவன் கூட மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் ஒரு கோல அவளை காப்பாற்ற முடியாம போயிட்டேன் அப்படின்ட்டு இவன் புலம்பிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாம நான் கொடுத்த ஜித்தார கூட அவ வேண்டான்னு சொல்லிட்டா, இன்னும் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துக்கோங்க, இங்க இவ்வளவு விட வேற சிறந்த பொண்ணு இந்த உலகத்துல யார் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அதையேதான் ஹீரோவும் குடிச்சுக்கிட்டேவும், பெட்டரான பொண்ணு இந்த உலகத்துல இவ்வளவு தவிர வேற யார் இருக்கா அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு கவலைப்படுவான். மறுநாள் தன்னோட பணி பிஞ்சு வைப்பான், அவனை கூப்பிட்டு விஷு நாளைக்கு கொஞ்ச நாள்ல நம்மளோட இளவரசிக்கும் ஜிங் டாய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது, எதுவும் பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும், ஆனா அவன் கெட்டவன், அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், எதுக்கு கல்யாணம்ங்கிற பேர்ல இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகும் நினைக்கிறான், இதெல்லாம் நீ எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்ட்டு தன்னோட பாடி கார்டு கிட்ட ஹீரோ சொன்னதும் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். இளவரசிய நான் காப்பாத்தியாவணும், இளவரசிக்கு எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் என்னோட பொறுப்பு, ஒன்னால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு, சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து போயிருவான். அதே மாதிரி பின்னாடி தன்னோட பணியாளர் இருப்பாங்க, அவங்க கிட்ட திரும்பி நீ அப்பா கிட்ட போய் இந்த நியூஸ் சொல்லு சொல்லிட்டு நம்மளோட மிலிட்ரி ஆளுக்கள் எல்லாம் அனுப்பிச்சு ஜின்சி பார்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு வர சொல்லு அப்படின்னதும் அவனும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் ஹீரோ தன்னோட அறையில ஏதோ புக் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான், அப்ப அந்த பணியாளன் இருப்பான் வேசோ, அவன் உள்ளக்க வருவான், உள்ளக்க வந்துட்டு தன்னோட கேடர் பண்ண எல்லாத்தையுமே சொல்லுவான், அவங்க அப்பா மூலம் நடந்தது எல்லாத்தையுமேவும், அப்ப இவங்க அட்டாக் பண்ணது இவ்வளவு ஒரு பகடக்காயா தான் பயன்படுத்திருக்காங்க, அந்த நாட்டையே தான் இவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க மறைமுகமா, நம்ம இவங்க ஜின்சி பார்டரை திறந்தது உள்ள ஆளுகள் வர்றதுக்காக ஏகப்பட்ட பேர் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு நான் அதிர்ச்சி ஆயிரும், நான் இப்ப இளவரசியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து
போக ஆப்போசிட்ல ஜின்னு வருவான். அவன் கிட்டையும் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். அப்புறம் நம்ம இளவரசியோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அவங்க வீட்டை காட்டுவாங்க. அப்படியே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாளாக இருக்கும். அவளும் மேக்கப் பண்ணுவான். மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வருவா. வா 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 அப்படின்ட்டு இவளும் கூப்பிட, ஒன்று பரவாயில்லையே ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து, ஆனாலும் இவ்வளோ அழகாக இருக்க கல்யாணம் பண்ண சூப்பராக ரெடி ஆகிட்ட போலியே அப்படின்ட்டு நம்ம இளவரசின்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடு, உனக்கு தான் அவன் அந்த ஜின்டைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லையே, எதுக்கு நீ சம்மதம் சொன்ன, அந்த நாட்டுக்கு நீ போறியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் மக்களுக்காக நான் இதை பண்ணியே தான் ஆகணும், என்னால் என்னை பார்த்துக்க முடியும், நீயும் கவலைப்படாது எல்லாரும் மாதிரியும், ஆனா நீ எனக்காக போராடுனியே, என் கல்யாணத்துக்காக என் கூட அவரை சேர்த்து வைக்க போராடினப்ப நீ ஏன் உன் வாழ்க்கையை விட்டுட்ட அப்படின்னு கேட்க, நான் தோத்து போயிட்டேன் என்னால முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அதே நேரம் அவங்க அம்மா வந்து அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிருவாங்க கல்யாணத்துக்காக, போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்ட்டு இவளும் வாழ்த்து சொல்லி அனுப்பி வைப்பா. அதுக்கப்புறம் ராத்திரி தன்னோட அறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அறையில நம்ம ஹீரோ வந்து நின்று அவளோட மேரேஜ் ட்ரெஸ் இருக்கும் அதை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, பின்னாடி வந்து ஹீரோயின் நிப்பா. அவளுக்குன்னா ஷாக் ஆயிருமே இருக்குதா தன்னோட அறைக்கு வந்தான் அப்படின்னு. ஹீரோயினை பார்த்ததும், இளவரசி வணக்கம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னதும், எனக்கு நாளைக்கு கல்யாணம், அந்த ராத்திரி நேரம் இங்க வந்தா என்ன அர்த்தம், முதல்ல நீ வெளியில போ அப்படின்னு சொல்ல, நீங்க அதை கல்யாணத்தை பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு, எதுக்கு நீ இப்படி சொல்ற, ஒருவேளை நேத்து நமக்குள்ள நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்றீ அப்படின்னு கேட்க, இல்ல அவர் கெட்டவன், உங்களை பகடக்காயதான் அவன் பயன்படுத்துறான், அவனோட எய்ம் குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்ம முயல் நகரம் ஃபுல்லாமே அவன் அட்டாக் பண்ணணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஜின்சி பாடரை எப்ப நம்ம திறக்கிறோமோ திறந்த அடுத்த நிமிஷம் அவனோட ஆட்கள் வெளியில 20,000 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே உள்ளக்க வந்து நம்ம பாடர் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க, இதுதான் அவனோட பிளானேவும், நீங்க அவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னதும், இது எதுக்கு இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல எந்த எவிடன்ஸ் இல்ல, ஆனா நான் சொல்றது நீ நம்பவே தானே அப்படின்னதும், என்னால நம்ப முடியும், ஆனா எனக்கு எவிடன்ஸ் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும், நான் சீக்கிரமே எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன், ஏன்னா எப்பவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிருவான். இவனை பார்த்த மாதிரி என்ன கேட்டப்பா. அதுக்கப்புறம் சாவசியோ காட்டுவாங்க, அவனோட அரைக்கதவை யாரோ தட்டுமதி இருக்க போய் திறக்க நம்ம ஹீரோ தான் வருவான். என்னாச்சு இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க அப்படின்னு, எனக்கு நீ ஒரு உதவி பண்றே அப்படின்னது, என்ன உதவி அப்படின்னதும், இப்படி எல்லாம் நடக்குது, அவங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னதும், நிச்சயமா நான் உதவி பண்ணுவேன், இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல நான் அதை அப்படியே பண்றேன் அப்படின்ட்டு சாவசியோ சொல்லுவான். மேப் இருக்கா அப்படின்னதும், இருக்கே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மேப்பை பார்த்து, நான் இந்த பார்டர் வழியா வருவேன், அவங்க இந்த பார்டர் வழியா வருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணணும், அந்த நேரத்துல இளவரசியை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்ட்டு ஒரு மேப்பை பார்த்து சொல்லுவான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். நாளைக்கு மார்னிங் காலையில என்னோட பேலஸ் கிட்ட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போவான். இவனும் சரின்னு கேட்டுவான். அதுக்கப்புறம் தன்னோட பணியாளருக்கு கூப்பிட்டு சிறந்த வீரர்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நாளைக்கு காலையிலே நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல, இந்த காலையிலும் இளவரசியை காப்பாத்தவா அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம காலையில போயே ஆகணும் அப்படின்ட்டு சாவசியை சொன்னதும் அவனும் சரின்னு சொல்லிட்டு போக, அந்த நேரம் அவனோட அப்பா உள்ளக்க வருவாரு. நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன், இளவரசியை நீ கிட்னாப் பண்ண போறியா, நம்மளோட குடும்பம் என்ன ஆக சொல்லு, ஏற்கனவே நீ அவமானப்பட்டு நம்மளோட இமேஜ் எல்லாத்தையும் இழந்தோமே, அது போதாத, இதுக்கு மேலே நீ பிரச்சனையை கூட்ட போறியா, இங்க இருக்கிற எல்லார் உயிருக்கும் ஆபத்து வரும், நீ அது எதிரி நாட்டு யாங்ஜிங் ஸ்டேட், அது கூட போய் நீ சண்டை போட்டு இளவரசிய காப்பாத்த போறேன்ட்டு நீ கிட்னாப் பண்ண போற, என்னடா இது அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டு திட்டு திட்டு, ஆனா இவன் கேட்க மாட்டான், இவன் முடிவாதமா பிடிவாதமா இருப்பான், அவங்க அப்பாவுக்கும் கோவம் வந்துடும், அவங்க அப்பா சரி அப்படின்ட்டு வெளியில போற நேரம் அங்கிருந்து ஆட்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இவனை ரூமுக்குள்ளே அடைச்சு போடுங்க, இவன் ரூம் விட்டு வெளியில போக கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின வில்லன் அவனோட நாட்டுக்கு காட்டு வழி பாதையில கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ ஜாவ்சியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜாவ்சியோ வரவே மாட்டான், ரொம்ப நேரம் ஹீரோ நல்லாவே விடுஞ்சிடும், இதுக்கு மேல அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தப்பு, நம்ம இளவரசி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிருவான். வில்லன் டீம் ஸ்டே பண்ணி வந்திருப்பாங்களா ரொம்ப தூரத்துல இருந்து, அதனால ஒரு இடத்துல டென்ட் போட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லன் வெளியில இருக்கிறத ரதத்துல இருந்த மாதிரியே ஹீரோயின் பாப்பா பாத்துட்டு, எனக்கு கொஞ்சம் டீ வேணும் அப்படின்ட்டு தன்னோட பணியாள் கிட்ட சொன்னதும் அவனும் அங்க இருந்து போயிருவான். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்ல, வா நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தன்னோட ஜிங்கி இருப்பாள் பனிப்பெண், அவளோட சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப காவலாளிகள் தடுப்பாங்க. நீங்க எங்கேயும் போக முடியாது, போய் வண்டியில உட்காருங்க அப்படின்னு சொல்ல, நான் இளவரசி ஆனா நீங்க என்னையே விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னதும், ஆமா நீங்க என்ன விட மாட்டேங்கீங்க, எங்க இளவரசி விடுங்க, அவங்க உட்கார்ந்து உட்காந்து அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும், கொஞ்ச நேரம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்ட்டு அந்த காவலாளிகள் பிடிவாதமா சொன்னதும் மறுபடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரதத்துல ஏறி உட்கார்வா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணும். அதே நேரம் அந்த மியான் நாட்டு அரசாங்க அதிகாரிகள் இருக்கும்ல, அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துதான் அவங்க போய் கூப்பிடு அப்படின்ட்டு ஜிங்கே கிட்ட சொன்னது. ஜிங்கேயும் போய் கத்தி கத்தி கூப்பிடுவா, ஆனா
அவனுக்கு என்னடானா காதே கேட்காத மாதிரி விலகி போயிருவானுங்க. நான் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்தானா அவங்க விலகி போயிட்டாங்க, காதே கேட்காத மாதிரி போனாங்க, லூசு பயல்களா இருப்பாங்க ஓல அப்படின்ட்டு ஜின்யே ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் விலகி போயிட்டான், நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் நம்ம பேச்ச அவன் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வேகமா அவன் எழுதுவா. அந்த பணியாளன் ஒருத்தர் இருப்பாள் அவன் கிட்ட, நம்ம நாட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணி அவன் போய் இந்த குதிரையை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்களா அவங்க கிட்ட போய், இது எங்க நாட்டு ஸ்வீட் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு மயக்கிறதுக்காக சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க நீ சாப்பிட்டு காட்டு அப்படின்னதும் அந்த பணியாளர் இருப்பாள் அவனு ஜியாமன் அவனும் சாப்பிட்டு பாப்பான், சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஒரு டென்ட் தீப்பிடிக்கு எரிய ஆரம்பிச்சு, ஐயோ தீயறிது தீயறிது பாருங்களேன் அப்படிங்கிறப்ப அவன் ஒரு குதிரை இருக்கும் அந்த குதிரையோட கயிறெல்லாம் வேகமா அவுத்துட்டு அந்த குதிரையில ஏறி ஹீரோயின் ரதத்துக்கிட்ட வந்து நிப்ப, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்ண வாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த லெட்டரை போய் பக்கத்துல எங்க அரசாங்க இருக்கோ அந்த இடத்துல அலுவலகத்துல போய் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை ஒரு இதுல வச்சு கொடுத்ததும் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவான். நீங்க அப்படின்னதும் நான் வேற ஒரு பாதையில போறேன் அப்பதான் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னதும் வண்டி ஒரு பாதையில போவோம், அந்த ஜியாமன் ஒரு பாதையில போவான், ஹீரோயினும் ஜின்ஹேவும் ஒரு பாதையில போவாங்க. அதுக்கப்புறம் ஜின்ஹேவும் ஹீரோயினும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க, ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா சைடு ஆள்கள் துரத்திக்கிட்டு இருப்பாங்க, ஓடி ஓடி ராத்திரி நேரம் ஆயிரும் துரத்து துரத்துன்னு துரத்துவாங்க. ஹீரோயின் போற அதே இதுலதான் வில்லனும் துரத்திக்கிட்டு வருவான், அவங்க ஏகப்பட்டவர் துரத்திக்கிட்டு வருவாங்க, ஹீரோயினால ஓடவே முடியாது, தடுக்கி கீழே விழ வில்லன் பக்கத்துல வந்துருவான் பாத்துருவான், சுத்தி அவள வளைச்சிருவாங்க. என்ன நீ இவ்வளவு அழகா இருந்துட்டு பண்றதெல்லாம் ஏட்டிக்கு புட்டிக்கு வேலையா தான் பண்ணி கேட்டிருக்கேன், உனக்கு இது தேவையா சொல்லு, நீ என்ன இளவரசி மாதிரியே நடத்துற, நான் ஒரு நாட்டோட இளவரசி, நீ என்ன வச்சு எல்லாரையும் பகடக்காயாக்கணும் பயன்படுத்துறியா அப்படின்ட்டு இவளும் கேட்க, அப்படிலாம் இல்லையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி என் நாட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறையே இப்போ உன்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பக்கத்துல வர நேரம் ஒரு குதிரை சவுண்டு கேட்கும், அந்த குதிரையில இருந்து நம்ம ஹீரோ ஸ்வைன் அப்படியே பறந்து செம்மைய அப்படியே எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அப்படி வருவான். அவன் கையில ஒரு சாட்டை இருக்கும், அந்த வில்லனோட கழுத்துல சுத்த வில்லனை சப்பு சப்புன்னு இங்கிட்டோ அங்கிட்டுன்னு போட்டு அடிப்பான். அங்க இருந்த ஆள்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் பக்கத்துல நின்றுகிட்டு ஹீரோயினையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு பறந்து பறந்து அடிப்பான். ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு வா போவோம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரமாட்டேன், இது ரெண்டு நாட்டோட பிரச்சனை, இதுலயே நீ தலையிடுற, நீ தலையிட்டது அப்புறம் உன்னோட உனக்கும் உன்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஆபத்தாகும், நான் தான் இதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படிங்க, இப்ப எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடுப்பை பிடிச்சி குதிரையில ஏத்தி இவனை ஏறி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவான். அப்புறம் பொறுத்து பொறுத்து பார்த்த நம்ம சாவசியம் முடியாது, இதுக்கு மேல நம்ம காத்திருந்தனா அப்புறம் இளவரசி உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க அப்பாவுக்கு கதை உடச்சிட்டு வெளியில வருவா, இதை என் அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு அங்கிருந்து ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு குதிரையில போக ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரை பாப்பாரு, அப்பா நான் உங்களோட பையன் தான் என்னை மன்னிச்சிருங்க, ஆனா இது வரைக்கும் நான் என்னவோ பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு மேல இளவரசி என்னால காக்காமட்டேன், நான் உங்க பையன் சொல்லிருக்கானா அறிகுறியே இதப்பா, அதனால நான் இளவரசியாக காப்பாத்துறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த லெட்டர்ல. இவனும் போய்கிட்டு இருப்பான், போய் அந்த அவங்க டென்ட் போட்ட இடத்த பார்க்க அந்த இடமே நாஸ்தியா இருக்கும், என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பின்னாடி இருந்தவங்க கேட்டதும், நிச்சயமா இது லீஜியாங்கோட வேலை தான், அவன் தான் வந்து எப்படியாவது நம்ம இளவரசியா காப்பாத்தி இருப்பான் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அவனுக்கு. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணு விழிப்பா, எந்திரிச்சு பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும், நம்மளோட ட்ரெஸ் யார் சேஞ்ச் பண்ணா அப்படின்ட்டு ஆனு கத்த ஹீரோ படக்குன்னு உள்ளக்க வருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்னோட ட்ரெஸ் யாரு சேஞ்ச் பண்ணா, நீதான் பண்ணையா அப்படின்னு கேட்டதும் அவனா தயங்கிக்கிட்டு அது வந்து அப்படின்ட்டு தலைய சொரிய, சரி சரி நீ எதுக்கு என்ன காப்பாத்தணும்னு நினைச்சேன், என் மாமா வரல, என் பாட்டி வரல, அரசர் வரல, மகாராணி, இப்படி யாருமே என்ன காப்பாத்தணும்னு நினைக்கல, ஆனா நீ எதுக்காக வந்த, இப்படி நீ என்ன காப்பாத்தணும்னு வர போய் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில என்ன மாட்டிக்கிட்ட, இதனால உன்னோட ஃபியூச்சரே பாலாகுமே, அதை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னதும், எனக்கு அதை பத்திலாம் தேவையில்லை, நான் என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணணும்னு நினைச்சேன், உங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை, அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பாத்துக்கிடுவேன், அது என்னோட ப்ராப்ளம் தானே, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லுவான். ஆனா அவன் தாமல அக்கறையா இருந்தது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த நேரம் ஒரு அம்மா உள்ளக்க வருவாங்க, கையில ஃபுட்டோட வருவாங்க, இந்த அம்மா நீ எந்திரிச்சிட்டியா, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதை சாப்பிட்டாதான் உனக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னதும், இவங்க தான் அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உதவி பண்ணாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரி அப்படின்னு சொன்னதும் நீங்க ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்னதான் பண்ண, எங்கேயாவா இருக்க முடியும், நம்ம எங்கேயாவது போகணுமே அப்படின்னு கேட்க, பக்கத்துல எங்க கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டதும், யூஞ்சோல இருக்கு, அப்படியா அப்ப சரி நீ என்ன அங்க போய் விட்டுரு, விட்டதுக்கு அப்புறம் நீ அங்கிருந்து போயிரு, நீ இந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் தனியா இந்த ஹேண்டில் பண்ணாதான் உன்னால பிரச்சனை வராம இருக்கும், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, புரிஞ்சது புரிஞ்சது எல்லாமே புரிஞ்சது, நீ முதல்ல இதை குடிங்க அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூட இருக்க முடியும், இன்னும் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டினதும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிடுவா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா காட்டு வழி பாதையில போய்கிட்டு இருப்பாங்க, அவன் ஒவ்வொரு பூவா பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா, அவனும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான்.
அந்த நாள் முழுக்க டிராவல் பண்ணிருப்பாங்க. ராத்திரி நேரம் ஒரு ஹண்டிங் ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுல ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அப்ப அவளுக்கு பெட்டை தயாரிக்கிறதுக்காக அந்த நாத்துக்கிட்டு கூட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு இவனோட கோட்டை கலட்ட என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை முகத்தை திருப்ப அவன் அதை கலட்டி அந்த இது மேல விரிப்பான். விரிச்சுட்டு உனக்கான பெட் ரெடி, நீங்க படுக்கலாம் இளவரசி அப்படின்னதும், ஓ இதுக்குத்தான் பண்ணானா, சரி நான் படுக்கிறேன், ஆனா நீ நானும் இங்கதான் படுக்க போறேன். என்னது நீ நானும் ஒரே ரூம்லயே, அதெல்லாம் முடியாது முடியாது, உலக நீ வெளியில போ, நான் வெளியில போகவா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் இளவரசி, நான் என்ன சொன்னா நீ கேட்கணும், வெளியில வெளியில போ அப்படின்னு, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில போயிருவான். போறதுக்கு முன்னாடி இவனை நல்லா பயமுறுத்திட்டு போயிருப்பான். நைட்டு சத்தம் எல்லாம் கேட்கும், வெளிச்சம் வேற இருக்குது, ஏதாவது மிருகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவன் பயமுறுத்தி விட்டு வெளியில போயிருப்பான். இவளும் படுத்துக்கிடுவான். அப்புறம் நடுராத்திரி திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், அதை பார்த்தோன்னா ஹீரோயின் பயந்து போயிருவா. எந்திரிச்சிட்டு லீஜியா நீ வெளியில இருக்கியா அப்படின்னு கேட்க அவனா என்னன்னே கேட்க மாட்டான். லீஜியா ஒன்னதான் கேட்க அப்படின்னு, இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சத்தம் அது, வித்தியாசமா இருக்கே அப்படின்னதும், அதுவா ஏதாவது மிருகங்களோட சத்தமா இருக்கும் அப்படின்னதும், நீ உள்ளக்கவா, நீங்கதான் சொன்னீங்களே இளவரசி ரெண்டு பேரும் ஒரே அறையில தங்க கூடாது, நம்ம என்ன கணவன் மனைவியா கேட்டீங்கல்ல, நான் எதுக்கு உள்ளக்க வரணும் அப்படின்னதும், நான் சொன்னதே திருப்பி எனக்கே சொல்றியா, உன் என்ன பண்ணல, இப்ப நீ உள்ளக்க வரப்போறியா இல்லையா அப்படின்னதும், நான் எப்படி வகாரணி வர முடியும் இளவரசி அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் வேணுனே பண்ண இவளை வெறுப்பேத்துறதுக்கு அவளுக்கு நான் கோபம் வந்துடும், லீஜியா உள்ளக்கவா அப்படின்ட்டு கத்த அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இவளுக்கு எதுவும் நடக்க கூடாது, இவளை நான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்க, ஹீரோக்கு எந்த ஆபத்தும் தன்னால வரக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரோட இந்த அழகான காதல் எவ்வளவு தூரம் பயணிக்க போகுது அப்படிங்கறத நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.